அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆமாம் அதாவது வாழ்க்கையில் படாத துன்பங்கள் காதல் தோல்வி ஏமாற்றம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கல குழந்த பாக்கியம் இல்லை வேலையில் முன்னேற்றம் இல்லை ஸ்கூலில் எந்த ஃபீஸ் கொடுத்து எவ்வளோ பே பண்ணி படித்தாலும் அந்த படிப்பு புத்திக்கு ஏறலை அன்பு பொறுமை அன்பாலேயே சாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய பொறுமைத்தனம் மிகுந்த கொஞ்சம் வெகிளித்தனமான மகர ராசி மற்றும் மகரக்கணக்கார அன்பர்களே இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நாம் மணிக்கி பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள பேரு அன்பாக வாங்க பற்றி சொல்லணும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க நிம்மதி இல்லை தாய்தக பண்ணிட்ட மரியாதை கிடையாது காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போயிட்டா பையன் விட்டுட்டு போயிட்டேன் சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல முன்னேற்றமே இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு பல யூடியூப்பில் பல வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் நம்பிட்டீங்க அதான் உண்மை ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது அடி பிரித்து தான் எடுப்பாப்பில் ஆனால் அதுக்கு ஃபைனல் ஸ்டேஜாக கண்டிப்பான முறையில் நன்மையை தான் கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா இதெல்லாமே ஒரு பாடம் தான் இது எல்லாமே லிசனிங் தான் இதில் இருக்கக்கூடிய அதாவது இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்காங்களோ விஸ்வாசமாக இருக்காங்களோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற சூழலுக்கு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கள இந்த நேரத்தில் தோல் கொடுப்பவன் தான் உண்மையான நண்பன் அப்போ இவனை மாதிரி ஆட்களை மட்டும்தான் நீங்கள் சாகிற வர கடைசி வர கையில் வச்சுக்கணும் அப்படின்றது என்னோடய ரெக்வஸ்ட் ஏன் தெரியுமா ஏழ்மையான நிலைமையில் கூட கையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க பாருங்கள் உங்களுடைய அன்புக்காகவும் பணத்தின் நோக்கம் இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்க தான் கடைசி காலகட்டங்கள் வர கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க நல்ல வீடு பேங்க் பேலன்ஸ் சொத்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதுக்கான காலக்கட்டம் இப்போ கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் நிறையா கூட்டம் சேரும் காசு பணம் வந்ததுக்கப்புறம் ஆனால் அது உண்மையான நண்பாக இருக்காது இந்த காலக்கட்டத்தில் ஒரு டீ வாங்க கூட காசு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் மூளையில் உட்காந்து இருக்கீங்களே தெரியும் எனக்கு ஸோ எல்லா விஷயமும் எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் பல துன்பங்களை கொடுத்துட்டாரு சரி இந்த குறி குருப்பெயர்ச்சி எப்படிப்பா இருக்கும் அதையாவது கொஞ்சம் சொல்லு நிம்மதியாக ஏதாவது ஒரு அதாவது ஒரு பாசிட்டிவான வேவ்ஸ் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கொஞ்சம் நிம்மதியாக எதாவது சொல்லுப்பா ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டு மட்டும் மூணு எப்போவுமே உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு அவர் வந்து உங்கள் வீட்டில் நீசம் ஆவார் அந்த நீசம் அடைஞ்சாலும் ஆட்சி பெற்றிருக்க சனி பகவான் நீசபங்க ராஜயோகமாக வேலை செய்வான்லன்னு சொல்லுவாங்க சத்தியமாக வேலை செய்யாது அடி மேலே அடி லாஸ்ட்டாக சிக்ஸ் மந்தில் விழுந்திருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி நடந்ததுலேருந்து சரி விட்டுருங்க பார்த்துக்குருவோம் இனிமேல் எப்படி இருக்குது ஒரே ஒரு குட் நியூஸ் நண்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் சரியா அப்போ ரெண்டாம் வீட்டுக்கு போகிறனால நிச்சயமான முறையில் இல்லாமல் சுத்தமான இடத்துக்கு போகிறார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அங்கேருந்து அவரோட பார்வை மிதனை வீட்டில் விழுகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரியன் வீட்டில் விழுகுது துலாம் வீட்டில் விழுகுது ஸோ இந்த மாதிரி பலன்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் அடி கொஞ்சம் கம்மியாக விழுகும் பெரிய லெவலில் ஏமாற்றங்கள்லாம் இருப்பீங்க இனிமேல் படிப்படியாக குறையும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமான முறையில் கிடைக்கும் கண்டிப்பான முறையில் காசு பணம் தங்கும் இது வந்து ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானத்தில் உட்காரனால நிச்சயமான முறையில் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப யோசித்து தான் பேசுவீங்க ஆனால் இருந்தாலுமே இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்காரனால சந்திரன் சஞ்சரிக்கிற காலம் குருச்சண்டால யோகமாக மாறி வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாசிபிலிட்டிஸ்லாம் ஏப்ரல் அஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினாறு வரை இருக்குது இது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி தான் அவர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவார் ஏதாவது எமர்ஜென்சியாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் நீசமடைஞ்ச் நீசமடைஞ்சிருக்கிறப்ப செய்வின மாந்திரிக பிரச்சனைலாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் மாட்டிகிட்டு நிறைய கேஸுகள்லாம் நான் பார்த்தேன் நான் பார்த்த வரைக்குமே நெகட்டிவான ஷேடோஸ் தான் நிறையா பார்த்தேன் மகராசிக்காரங்கிட்டருந்து நெகட்டிவ் சேட சொன்னால் தப்பாக எடுக்கக்கூடாது உங்களை தப்பு சொல்லலை நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்குது குழப்பங்கள் என்னடா இப்படி என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லையடா என்னடா இது அப்படின்ற மாதிரியான சவுத்தில் முட்டி முட்டி அழுகிற ஸ்டேஜுக்கு தான் நீங்கள் போயிருந்தீங்க அது ஒரு காலக்கட்டம் ஆனால் அதை கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த படத்தில் கொஞ்சம் பிரேக் விடுவாங்க இல்லை டி சாப்பிட்டு அப்பா தெளி வச்சு அடிக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க இந்த பிரேக்கை பயன்படுத்தி என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ நல்ல வேலை வெளிநாடு வாய்ப்பு காதலிச்ச பையனோ பொண்ணோ வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்குகிற டைமு கேஸ் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது மா ஏதாவது செய்வன பிரச்சனை ஏதாவது பிளாக் மேஜிக்கில் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமான முறையில் எடுத்துக்கே சக்ஸஸ் ஆகும் பல வருஷம் சக்ஸஸ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அந்த ஏப்ரல் அஞ்சு டு செப்டம்பர் பதினாறுக்குள்ளே நிச்சயமான முறையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ரேஸ் யூ நிச்சயமான முறையில் இருக்குன்னு நண்பா பயப்பட வேண்டாம் சரியா அப்போ சரி அடுத்த ரெண்டாம் வீட்டை தான் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு இந்த ஆறாம் வீட்டுன்றது ஒரு ருணரோக சத்ருஸ்தானம் நிச்சயமான முறையில் எதிரிகளை நம்ம வெல்லலாம் இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை சவால் விட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி நீங்கள் தூக்குறாள் அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் எதிரிகளை நோய் நொடிகளை பீட் பண்ணி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு இது எட்டாம் வீடு தான் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு செக்ஷுவல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சரி வர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எடுத்துருக்கலாம் ஏன்னா மறை மறைமுக ஸ்தானம் இல்லையா அதனால் இனிமேல் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு கை ஓங்கும் நல்லதாகவே இருக்கும் வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் வீடுன்றனால ஆயுள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராது குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்பா அம்மா உடல்நிலையும் நல்லா தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏப்ரல் அஞ்சு டூ பதினா ஏப்ரல் அஞ்சு டு செப்டம்பர் பதினாறு வரை அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப மாறுவார் அப்போ தான் நல்ல பலன்கள் இப்போதைக்கு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோம் அதுக்கப்புறம் பத்து அதாவது பத்துன்னு சொல்கிறது வந்து துலாம்பீட வீடு இந்த வீடை பார்க்குறதுல ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நியாயமான ஆள் அப்போ சனி பகவானே உங்கள் வீட்டை பார்க்குறது பெரிய விசேஷம் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கணுன்பா அதில் மாற்றுக்கறதே கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனது ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமான முறையில் ஒரு குரோத்து நண்பா அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக மேலே ஏறி வந்து என்ன செய்யுன்றதெல்லாம் பார்ப்போம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல வேலை வாக்குஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்போ நிறையா பாசிட்டிவான ஷேடோஸ் இருக்கிறனால இந்த அதிசார குரு பயிற்சி வந்து நிச்சயமான முறையில் நல்லது தான் செய்யுது கொஞ்ச காலத்துக்கு ஏன்னா ஜென்மம்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதனால் குரு பார்வை இருக்கிறனால உங்கள் உங்கள் உடம்புல இப்போதிக்கி கவசம் போட்ட மாதிரி என்ன அடி அடித்தாலும் வலிக்காது கவசம் வந்து தாங்கிக்கிறோம் ஆனால் கவசத்தை கலட்டிட்டாங்க சோழி முடிஞ்சு போச்சு அப்போ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்கள் மூச்சு விடுங்க நிம்மதியாக இருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கஜகேசரி யோகம் நிச்சயமான முறையில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா சந்திரனும் குரு பகவானும் சஞ்சாரிக்கிற காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் டூ ஏப்ரல் ஃபைவ் டூ சிக்ஸ்டீனில் நல்ல காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணி எல்லா விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜெயிச்சு வாங்க நண்பா எவ்வளோ தான் போராடுவீங்க ஜெயிச்சு வாங்க சில பேர் அந்நிய தேசத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கவங்களாம் ரொம்ப இருக்காங்க வேலை கிடைக்காம மாமியார் மருமக சண்டையெலாம் போன தடவை விட இந்த ஏழாம் சன்னியில் வச்சு பிரிச்சிருச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த அதிசார குரு பயிற்சி கவசமாக அவங்கள தாக்குப்பிடிக்கும் கொஞ்சம் காலத்துக்கு மூச்சு விடலாம் கொஞ்சம் காலம்னு சொல்கிறது கொஞ்சம் நாட்கள் அவள் திரும்பவும் வருவார் ஜென்மம் முடியணும் ஜென் ஏன்னா தனுசுராட்சி விருசகராட்சி பாடு பட் இப்போ தானே எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மாதிரி நீங்களும் கொஞ்சம் அடிபடன்றதுக்காக சொல்ல வரல காலம் அப்படி இருக்குது நண்பா என்ன ஒன்று சொல்கிறீங்க கொஞ்சம் பொறுத்துடு பொறுத்துட்டீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே சரியாகி வரும் கவலைப்படாதீங்க எல்லாமே நன்மை நடக்கும் முடிஞ்சால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாடலை சாத்தி மஞ்சள் வசரம் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் இன்னமும் நல்ல ஒரு குரோத் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தனிநபர் இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் ஆனால் இருந்தாலுமே ஏப்ரல் அஞ்சு டு செப்டம்பர் எதுவுமே நடக்கலை நீங்கள் சொன்னதுன்னா ஜனநகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் தான் அந்த பலன் ஒத்து வரும் குருவோ சனியோ வேறு இடத்துலையாவது மறைஞ்சோ நீசம்பற்றோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக தான் வேலை செய்யும் அப்போ எதாவது பெரிய கேஸாக இருக்குது ஏதாவது நான் கன்சல்ட் பண்ணணும் அப்போ தான் எனக்கு கிளாரிட்டி கிடைக்குன்னா தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணிருங்க ஏன்னா என்ன லைஃப் சம்மந்தமான விஷயம் அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோடய கான்டக்ட் நம்பர் இருக்குது நிச்சயமான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் தரேன் கண்டிப்பாக பேசுவோம் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே மேலே ஏறி வந்துட்டு வந்துடலாம் பயப்படுற அளவுக்குள்ளே ஒன்றும் இல்லை சரியா தைரியம் பாருங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நண்பா தேங்க்யூ நண்பா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது உங்களை சம்மந்தமாக எட்டாம் நம்பர் வீடியோன்றது சனியோடைய வீடியோ அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு என்னென்ன பயிற்சி பலன்கள்லாம் நடந்திருக்கு குணாதிசயங்கள் என்ன அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்